குட் மார்னிங். இப்போ நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். பொங்கல் வச்சுட்டு அப்படியே சாமிக்கு அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்றதுக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் ஊர் எப்படி இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க அப்படியே பார்த்துட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு. ஹாய் சொல்லு. இது எங்கள் ஊர் குளம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது எங்கள் கோயில் சிவன் கோயில். எங்கள் ஊர் ரொம்ப பழமையான கோயில் இது. நான் முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த கோயிலும் உங்களுக்கு காட்டுறேன். ஆயா வீடு, பழைய வீடு இடிச்சிட்டு புது வீடு கட்டிட்டாங்க. ஏன்னா இந்த ஏரியாலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்களா. கோயில் நல்லா இருக்குல்ல. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட ஊர். இது எங்கள் அப்பாவோட சொந்த ஊர். இது இங்கே தான் எங்கள் குலதெய்வம் கோயில் இருக்குது. எங்கள் சாமி பேர் வந்து வீரனார். ஸோ அவங்களுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். எங்கள் ஆயா பெரிய எல்லோரும் இங்கே தான் இருந்தாங்க. இப்போ பெரியவங்க யாரும் இல்லை. ஸோ அவங்க பசங்க தான் இங்கே இருக்காங்க. இப்போ அவங்க வீட்டில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போயிட்டு எப்படி சாமி கும்பிட்றோம்னு பார்க்கலாம். வாங்க. ஊரில் இருக்க ஹை ஸ்கூல் எப்படி இருக்கு பாருங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்கு. வா, மயில முன்னாடி நடந்து போமா, வீடியோ எடுக்கிறோம். போ ஸ்பீடாக நட. என் பொண்ணு நடந்து போகிறான். தூரம் போகணுமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ரோடு எங்கே முடியுதோ அங்கே தான் இருக்காமா கோயில். பார்ப்போம். பாப்பாவால் இப்போவே நடக்க முடியலங்கிறான். பாப்பாவால் இப்போவே முடியலங்கிறா. இன்னும் எப்படி போக போகிறோன்னு தெரியல. எல்லோரும் முன்னாடி போயிட்டுருக்காங்க, நாங்கள் தான் பின்னாடி போகிறோம். சரி வாங்க, நான் உங்களுக்கு இந்த ஏரியாவெல்லாம் சுற்றி காட்டேன். நம்ம போகிறது தான் டைமு. இங்கே பார்த்தீங்களா, அழகாக இருக்குல்ல. இந்த படத்துலலாம் காட்டுவாங்களே மோட்டர் ரூம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்குது. வயலில் தண்ணி பாய்ச்சிட்டு அப்படி பக்கத்துலேயே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. பசங்களாம் கிரிக்கெட் ஆட விளையாட வந்திருக்கானுங்க. நான் ஊர்லேயே இருந்துட்டு சென்னையிலே இருந்துட்டு இந்த மாதிரிலாம் வயலெலாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது. அப்படியே இறங்கி தண்ணியில் விளையாடணும் போல் இருக்குங்க பார்த்தீங்களா. மோட்ரு போட்டு தண்ணி அரைச்சிட்ருக்காங்க. பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது தண்ணியில் விளையாடணுன்ட்டு. போகும்போது முடிஞ்ச தண்ணியில் இறங்கிட வேண்டியது தான். என்னப்பா ஜிலி ஜிலின்னு இருக்கா? செம்மையாக இருக்குல்ல. ஒரு பக்கம் மாடு மேய்ச்சிக்கிட்டு, ஒரு பக்கம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு, என்ன லைஃபியா இது பாருங்களேன். காற்றுல எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கு. பேச்சோ ஹாய். பாவம் பிள்ளை நடந்து போக முடியாம போகுது குழந்தை. மாடு
இன்னும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கே போனோம் தெரியுதா உங்களுக்கு கோயில் எங்கே இருக்குன்னு, அதை பார்த்தீங்களா? இன்னும் நம்ம அங்கே போனோம். உங்களுக்காக இந்த ஊரில் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு நல்ல மனசுலாம் இருக்குது பார்த்தீங்களா. நான் காட்டுறேன் பையனை, பாய். ஒரு புடவையை கட்டிக்கிட்டு எவ்வளோ ஸ்லோவாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக போகிறேன். என் தம்பிங்கெலாம் போயிட்டு அடுத்த ஷிஃப்டே வந்துட்டானுங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. எல்லோரும் கோயிலுக்கே ரீச் ஆகிட்டாங்க, நான் மட்டும்தான் கடைசியால். நான் மட்டும்தான் ரொம்ப கடைசி. இந்த கோயிலுக்காக நாங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம் தெரியுமா? எல்லோ ஒரு சொந்த ஊர், சொந்த கோயில், நம்ம குலதெய்வம் அப்படின்னாலே அது ஒரு ஜாலியில் செமையாக இருக்கும்ல இந்த வைபு. பாப்போம். ஆனால் இந்த கோயில் நம்ம சென்னையில் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. ஏன்னா நிறையா அய்யனார் கோயில் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், பட் ஆனால் இந்த கோயில் நான் பார்த்ததே இல்லை. இந்த சாமி நம்ம சென்னையில் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும், நாங்கள் அந்த கோயிலுக்கு போகணும். ஏன்னா குலதெய்வ கோயில்னாலே நாங்கள் இங்கே தான் வருவோம், நம்ம சென்னையில் பார்த்ததே இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் நம்ம சென்னையில் எங்கே நான் இருந்ததுன்னா. ஓகே, சரி வாங்க. ரொம்ப மூச்சு வாங்குது. இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். திங்களா எவ்வளோ ஆடு, செம்மறி ஆடா, செம்மறி ஆடா ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போங்க, இவ்வளோ கொம்பு பார்த்தீங்களா எப்படி இருக்குது, பெருசு பெருசாக இருக்குது. அது இவன் பாருங்க, ஐயோ செம்ம பெருசாக இருக்கான், ஒரு நாள் இடிச்சிருவானோ. அவனை சீண்டு விட்டால் கோவம் வருமா அவனுக்கு? வாழை சுட வைப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வரப்பில் நடந்து போக போகிற ரோடு இருக்குது, பட் இருந்தாலும் வரப்பில் போகணுன்ட்டு ஒரு ஆசை. நம்மளும் போகலாம், வரப்பில் நடந்து போகணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அந்த ஆசையை நம்ம இன்றைக்கி நிறைவேற்றுறோம். நம்ம ஊருக்கு போய் வரப்பில் நடந்துருக்கோம், அது என்னமோ இந்த மாதிரி வரப்பெலாம் பார்த்தாலே ஒரு ஆசை வந்துடும் இதில் நடந்து போகலாம் அப்படின்ட்டு. சூப்பராக இருக்கும்ல, என் ஃபேஸே தெரியல. ஏன் அடிக்கிற வெயிலில் கூட ஃபேஸ் தெரியலன்னு தெரியல, தலையெல்லாம் களைஞ்சிச்சு. இது வந்து பருத்தி, பருத்தி செடி. நம்ம ட்ரெஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, அது நூல் எடுக்கிறாங்கள, நிறைய போட்டிருக்காங்க இந்த ஊரில். தம்பிங்க போகிறாங்கன்ட்டு நானும் அவனுங்க கூட எங்கெங்கேயோ ரூட்டு பிடிச்சி போயிட்டுருக்கேன். இன்னைக்குள்ளே நான் கோயில் போய் சேர்ந்துவேனான்னு தெரியல. நான் போகிறதுக்குள்ளே அங்கே அபிஷேகம்லாம் முடிஞ்சு பொங்கல் வச்சு சாமியே கும்பிட்டுருவாங்க. அப்பா பாம்புக்கு பயப்படுறவங்க தானே நீங்கள் ரெண்டு பேரும், நம்மளே பயமுறுத்துறாங்களாம். நம்மளாம் அசால்ட்டு பண்ணுவோம்ல, அடே பாம்பு அப்படி பார்த்தனா இப்படி ஓடி போயிடுவோம். வா, வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே பூந்து பூந்தாக இருக்குது. ஆ, போய் பார்த்துட்டிங்களா பத்தியா? எனக்கு வந்தாச்சு. சூப்பராக இருக்குல்ல கோயில், அழகாக இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம், நாங்கள் அப்போ வந்து ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தான் வந்தோம். ரொம்ப சின்ன பிள்ளை மீன்ஸ் ஒரு 9th 10th அந்த ஏஜில். அப்போ வந்து கோயில் இந்தளவுக்குலாம் கட்டி இல்லை, இப்போ வந்து சூப்பராக கட்டியிருக்காங்க. காட்டுலேயும் மேட்டுலேயும் ஏற்றி இறக்கி, அப்பப்பப்பப்பா இவனுங்க கூட வந்தது தப்பாக போச்சு. அழகாக ரோட்டு வழியாக போயிருந்தா அழகாக போயிருக்கலாம். செஞ்சு கொண்டு வரானுங்க, நாங்கள் போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்டில் குளம், பக்கத்துலேயே கோயில். ஆ, தார் மாதிரா இருக்குது. ஐய், தண்ணி எவ்வளோ அழகாக போகுதுல்ல இங்கே பார்த்தீங்களா? சூப்பரான ஒரு
ஸ்பெஷலாக ஒன்று காட்டுறேன் பாருங்கள். என்ட்ரன்ஸ்லேருந்து காட்டுறேன். அழகாக ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க தூக்கணாங்குருவி கூடு, இங்கே பார்த்தீங்களா? இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையில் பார்த்தது. இங்கே பார்த்தீங்களா? நம்ம போகும்போது எடுத்துகிட்டு போயிடலாம். கோயிலுக்குள்ளே சாமி பாட்டு ஓடிட்டுருக்கு, அதனால் நம்மளால் வந்து ஒரிஜினல் வாய்ஸ் போட முடியல. இதுக்கப்புறம் ஃபுல்லாக மியூட்டு தான். ஸோ சாங் முடிகிற வரைக்கும் இவங்க வந்து நம்ம என்ட்ரன்ஸில் சாமிக்கு எதிர்க்க இருப்பாங்கல்ல, எங்களோட சாமிக்கு எதிர்க்க இவங்க தான் இருப்பாங்க. குதிரை, போலீஸ், பைரவர் இவங்களாம் இருப்பாங்க. இவங்க தான் நம்ம குலதெய்வம் வீரனார். இவங்க வந்து அக்னி வீரன் அப்படின்றாங்க. பக்கத்துலேயே இன்னொரு சாமி இருக்காங்க, நான் அவங்களையும் காட்டுறேன். இவங்க வந்து அக்னி வீரன். அவ்வளோ தூக்கணம் குருவி கொடுப்பாருங்களேன். கோயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயல்ஸ், நடுவில் கோயில் இருக்குது. ஸோ அந்த வியூவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. செம்ம காற்று, செம்ம சூப்பராக காற்றடிச்சிக்கிட்டு ஜில் ஜில்னு சூப்பராக இருந்தது. வெயிலே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்னால் ஒரிஜினல் வாய்ஸ் தான் கொடுக்க முடியல, ஏன்னா வந்து பேக்ரவுண்ட் சாங் ஓடிட்டுருக்கு. ஸோ அதோட போடுறதுனால காப்பிரைட் வருது. ஆனால் வந்து அதோட பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குல்ல. இவங்க தான் எங்களுக்கு வந்து முக்கியமான தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வந்து நொண்டி வீரன். இவங்க தான் எங்களுக்கு வந்து முக்கியமான தெய்வம் அப்படின்னாங்க அந்த பூஜாரி சொன்னாங்க. பாந்திக்காவுக்கும் சரி, ரியாவுக்கும் சரி, இது வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அடி பம்பை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, நம்மளும் அதில் தண்ணி அடித்து பார்க்கலான்ட்டு. ரொம்ப கஷ்டப்படுறான் என் பொண்ணு, ரெண்டு பேரும் எப்படி மல்ல கட்டுறாங்க பாருங்களேன்.
பாட்டு சாமி பாட்டு சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு, செம்மையாக மனசு திருப்தியாக நல்லா சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை. நம்ம நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணலாம்.